உங்களோட எந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, கிட்ஸு, ஃபியான்சி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், எந்த ரிலேஷன் எடுத்தாலும் சரி, ஒன்று உங்களால் அவங்களுக்கோ இல்லை அவங்களால் உங்களுக்கோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். எது எமோஷனலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து உங்கள் கூட இருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். ரொம்ப 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 ரேராக ஒன் ஆர் டூ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல், எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் உங்கள் கூட பழகுவாங்க. அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. மிச்சப்படி உங்கள் ரிலேஷன்ஸ் ஒவ்வொன்றா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள்கிட்டருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், உங்களால் எதுவுமே பெனிஃபிட் அடையாமல் ஒரு ரிலேஷன் உங்களுக்கு அப்படி இருந்தாங்கன்னா, நீங்கள் உண்மையிலே லக்கி பிளஸ்டு எல்லாம் எக்காரணத்தை கொண்டு அவங்க லூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் போது, நம்ம அவங்கக்கிட்ட பேசும் போதோ ஒரு பழகும் போதோ வந்து நம்ம அது ஒரு தனி ஃபீல். அதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட்காக தான் வந்து உங்களை சுற்றி இருக்கிற வந்து ஹியூமன்ஸ் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து அப்போது அவங்களுக்காக நீங்கள் ஏன் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீங்கள் ஏன் வந்து பலியாடாகிறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா வந்து உங்கள் மைண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து அது ரைட்டாக தப்பான்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அதுவே உங்கள் ஹார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே வந்து உங்கள் ஹார்ட் சொல்கிறது கேட்டு நடங்க. ஒன் ஒரு கண்டிஷன் வந்து உங்கள் ஹார்ட் சொல்கிறது கேட்டு நடக்கும்போது வந்து அதனால் வந்து மற்றவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் உங்கள் ஹார்ட் சொல்கிறதா நீங்கள் கே. அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது வந்து மற்றவங்க யாராவது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா வந்து அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இப்படித்தான் வாழணுமே தவிர, அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் அவனை மாதிரி ஆகணும், அது வாழ்க்கையே கிடையாது. ஸோ இது புரிஞ்சினாலே உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும்.